ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஓடிஎல் அப்படின்ற அந்த டோக்கன் பற்றி தான் சொல்ல போகிறேன். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, பட் இப்போ தான் வந்து டிப் எடுக்குது. ஸோ இதான் வந்து ரைட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதனால தான் நான் வந்து நான் இப்போ மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்ன பாருங்கள், 24 ஹவர்ஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 145% அப். பட் இப்போ தான் வந்து டிப் எடுத்துருக்கு, -10 போயிட்டுருக்கு லாஸ்ட் 1 ஹவர். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடிஎலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 0.40 மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 7 டேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது வந்து நான் காயின் கியூகோவில் காட்டுறேன். ஸோ இந்த டோக்கன் பற்றி பார்த்தீங்கன்னா, அண்ட் இவங்களே வந்து அபவுட் ஹெச்ஓடிஎல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஹெச்ஓடிஎல் வந்து ஒரு கம்யூனிட்டி ட்ரிவனான ஒரு டெஃபி ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஸ்மார்ட் செயினில் புல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒர்க்ஸ் ஆன் அட்டானமஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஃபீல்ட் யாமிங் அண்ட் லிக்விடிட்டி ஜென்ரேஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மல் நீங்கள் வந்து டோக்கனாமிக்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளி ஹோல்ட் ஹெச்ஓடிஎல் டோக்கனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன் அடிஷன் டு திஸ் இதில் வந்து இவங்க வந்து பிஎன்பியும் தரேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா யூ வில் ஹோல்ட் ஏர்ன் டெய்லி ரிவார்ட் இன் பிஎன்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டோக்கனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது விஷயம். அண்ட் ஹெச்ஓடிஎல் இஸ் ப்ரோக்ராம் டு ரிவார்ட் ஹோல்டர்ஸ் இட் டஸ் திஸ் பை அப்ளைங் எ 10% ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 10% ஃபீஸு. அந்த 10% ஃபீஸில் பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க. 4% வந்து பிஎன்பி ரிவார்டுக்கு பூலுக்கு தராங்க, அண்ட் மீதி 4% லிக்விடிட்டி தராங்க, அண்ட் மீதி 2% வந்து டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஹோல்டர்ஸ்க்கெலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தி பேர்ன் அட்ரஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கரண்ட்லி 24.25% டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஹெச்ஓடிஎல் டோக்கன்ஸை தான் அவங்க வந்து 24.25% வந்து அவங்க ஒருத்தவங்க மட்டுமே ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் காயின் கிக்கோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 162% அப் ஆகிருக்கு. அண்ட் 1 வீக் பார்த்தீங்கன்னா நியர்லி 1770% அப், ஃபுல் அப்பு தான். இந்த ஒரு வாரமும் அப்பு தான். இப்போ தான் வந்து அந்த காயின் வந்து டிப்பே எடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா நியர்லி பல ட்ரில்லியன்ஸ். அண்ட் அவங்க ட்ரேடிங் வால்யூமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அவங்க ட்ரேடிங் வால்யூமு நியர்லி 237 crores 78 lakhs 33,000 ட்ரேடிங் வால்யூம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அவங்களோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 3.40 வரையும் மெயின்டைன் ஆகிட்ருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து 19 நியர்லி ஒரு 2000 கிட்டே வந்து போயிருக்காங்க, போயிட்டு தான். அண்ட் 24 ஹவர்ஸ் ஸ்லோவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போயிருக்காது. ஸோ நீங்கள் வந்து வாங்கினா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த டிப்பில் மட்டுமே வாங்குங்க, பம்பில் இருக்கப்ப எப்பயுமே வாங்கிடாதீங்க. தென் சப்ளை பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன்ஸில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் இப்போ வர எல்லா டோக்கன்ஸ் மாதிரி ட்ரில்லியன்ஸில் இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஷாப் தான் இப்போதைக்கு, வேறு எதுலேயும் அவங்க வந்து இன்னும் எடுத்துகிட்டு வரல. அண்ட் அவங்களோட வந்து பிஎஸ்சி ஸ்கேனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சப்ளையே கொடுத்துருப்பாங்க, எண்ண முடியாத 0 அளவுக்கு இருக்குது. அண்ட் ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா காயின் ட்ரெண்டாக ஹோல்டர்ஸ் வந்து எல்லோரும் வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நியர்லி பார்த்தீங்கன்னா 45,000 ஹோல்டர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்ரி இதில் பாருங்கள் ஃபுல்லாக செகண்ட்ஸில் தான் நடந்திருக்கு. அப்படியே பாருங்கள், 9 செகண்ட்ஸ், 12 செகண்ட்ஸ், அப்படியே 15 செகண்ட்ஸ், 18 செகண்ட்ஸ், 24 செகண்ட்ஸ், இப்படியே போய்கிட்டே இருக்குது அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸு. அண்டு குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா பல கோடி, 1000 கோடின்னே சொல்லலாம். அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து ஒரு காயின் வந்து ஒரு டோக்கன் வந்து மேலே போக போக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறப்ப உள்ளே வந்து வருவாங்க, அந்த டோக்கன் நம்ம வாங்கலாம், நம்ம வாங்கி போடலாம் கொஞ்சம் அப்படின்னு வருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்ஸு. அண்ட் தென் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி 27K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்க பயோவில் அவங்க டோக்கன் பற்றி யால் ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் ஹாவ் பீன் கிரேஸியாக போயிட்டுருக்கு இந்த டோக்கன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா இது இந்த கிரிப்டோ கிரன்ச் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து நியர்லி ஹேஷ்டாக் தேர்டில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. செக் அவுட் டாப் 10 ட்ரெண்டிங் கிரிப்டோ, ட்ரெண்டிங்காக இருந்தது இந்த கிரிப்டோ கிரன்ச் அப்படின்னு ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி போடுவாங்க எந்தெந்த டோக்கன்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. அண்ட் காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து அவங்க ட்வீட்டும் போட்டிருப்பாங்க. அவங்களோட பூ காயின் சார்ட்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேலே இருந்தது, அப்படியே ஒரு நல்ல ஒரு டம்ப் எடுத்து அப்புறம் கொஞ்சமாக மேலே போயிட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் ஒரு டம்ப் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த டோக்கன் வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு மைனஸ்னால் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து டிப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸும் அதிகமாக தருவாங்க, ப்ளஸ் இவங்க வந்து நீங்கள் வந்து மணியும் கம்மியாகவே போடலாம். ஸோ டிப்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்றபடி அவங்க ட்விட்டர் ஹேண்டலில் அவங்க காயின் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படி இது வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டையும் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்துடலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடியோட அஃபிஷியலான வெப்சைட்டு. ஸோ இதில் போய்னா ஏர்ன் மோர் பை ஹோல்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆப்பும் இருக்கும். அந்த லான்ச் ஆப்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் அப்படிலாம் ஸ்மார்ட் செயினை கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா கனெக்ட்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி நான் சேஃப் பாலு மெட்டா மாஸ்க்கு இந்த மாதிரி இதில் வந்து கனெக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். பட் ட்ரஸ்ட் வாலெட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து நான் வந்து காயின் மார்க்கெட் கேப்லேயே அவங்க வந்து டோக்கன் என்னென்னு அதில் போட்டிருந்தது. ஸோ அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்க இதிலே வந்து கரண்ட் அப்டேட் போயிட்டே இருக்கும். ஹோல் மார்க்கெட் கேப் எவ்வளோ, சேரிட்டி பூல், ரிவார்ட் பூல் எல்லாமே அங்கே பாருங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இதிலேயே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப் டூ மினிட். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ அண்ட் ஏர்ன் பிஎன்பி பை ஹோல்ட் பண்ண வச்சு பிஎன்பி வந்து 4% எவ்ரி டிரான்சாக்ஷன் இஸ் டேக்கன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஹால் ஹோல்டர்ஸ் இன் பிஎன்பியாக அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா மற்றபடி அவங்க டோக்கன் பற்றி இந்தமாரி ரிவார்ட்ஸு என்னென்னது செக்யூர்டு புல்ட்டு அப்புறம் ஆடிட்டு இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க டோக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 66% வந்து ப்ரீ சேல் அண்ட் லான்ச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 4% பச்சு சாரி 23% பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணியிருக்காங்க. இது வரையும் அவங்க டோட்டல் சப்ளையோட 23% அண்ட் ஆட்ராப்பில் 5% கொடுத்துருக்காங்க. தென் டீம் அண்ட் மார்க்கெட்டிங்காக 5% யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா நியர்லி 1 quarter trillion எப்பா ட்ரில்லியன்ஸோட அதிகம் 1/4 trillion வச்சுருக்காங்க. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 23% பேர்ன் ஆயிருக்கு. அப்புறம் அதான் அவங்களோட ஆடிட்டோட ரிவ்யூ ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்க ரோட் மேப்பு என்னென்னலாம் அது வந்து 3 months ஆகோ இது வரையும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, பேன்கேக் ஷாப் லான்ச் பண்ணது, மார்க்கெட்டிங் பண்ணது, NFT லான்ச்சிங் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக் ஷாப்பில் அவங்க அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து வருதுன்னு பார்த்தேன். ஸோ 2 BUSD போட்டிருக்கேன். ஸோ அந்த 2 BUSDக்கு பார்த்திங்கன்னா நியர்லி 1 crore 3 lakh 23,000 டோக்கன்ஸ் கிட்ட இப்போ தராங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வாங்காமலும் இருக்கலாம், அது வந்து உங்களோட விஷ் தான். அண்ட் HODLோட ஃபுல் ஃபார்மும் நான் சொல்லிடுறேன், ஹோல்ட் ஆன் ஃபார் டியர் லைஃப். நீங்கள் வந்து கிரிப்டோவில் ஹோல்டு கேள்விப்பட்டிருங்க, ஹோல்ட் பண்ணுங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா HODL, எப்பயுமே ஹோல்ட் பண்ணியே வைங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அண்ட் இந்த டோக்கன் பற்றி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு கிளாரிட்டியோடு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் விஷ் தான் வாங்குறதும் வாங்காததும். அண்ட் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.